ராம ஜென்மபூமி என்று சொல்லப்படுகின்ற நமது ராமபிரான் அவதரித்த அயோத்தியிலே வருகின்ற ஜனவரி மாதம் 22ஆம் தேதி மகா கும்பாபிஷேகமானது சிறந்த முறையிலே நமது இந்திய அரசியானது சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கிறது. இந்த ராம ஜென்மபூமி என்றால் ராமபிரான் அவதரித்து அயோத்தியா பட்டணத்திலே சிறந்த முறையிலே வழிபாடுகள் செய்த இடம். அது மட்டுமல்லாமல் தசரத சக்கரவர்த்தியினுடைய மகனாக பிறந்து பெருமாள் ராமனாக அவதாரம் எடுத்து அந்த 10 அவதாரங்களிலே ராம அவதாரம் மிக விசேஷமான ஒரு அவதாரம். அந்த அவதாரத்தை எடுத்து ராமபிரான் அங்கே வாழ்ந்து அந்த அயோத்தியா பட்டணத்தினுடைய அரசனாக இருந்து ஆட்சி புரிந்தவர். அப்படிப்பட்ட அந்த ராமபிரானுடைய அருளோடு சிறந்த முறையிலே அயோத்தி என்றாலே மிகப்பெரிய ஒரு சிறப்பு உண்டு. அங்கே ஒரு புண்ணிய நதி உண்டு, சரயுது நதி அப்படிங்கிற நதி. எங்கே அப்படின்னா அயோத்தியா பட்டணத்தில் உண்டு. இந்த சரயுது நதியில் தசரதன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அங்கே காடு இருக்கும் அந்த வனத்தில், அந்த வனத்தில் வேட்டையாட போவார், மான்களை வேட்டையாடுவதற்காக போவார். அப்படி மான்களை வேட்டையாடு போகும்பொழுது ஒரு நாள் மான் வரலை, அதனால் அங்கே தங்கிட்டார். சரயுது நதிக்கரையில் தங்குகிறார் தசரத சக்கரவர்த்தி. தசர சக்கரவர்த்தி அங்கே தங்கும் பொழுது அன்று அதாவது இரவு பொழுது, அதாவது விடியற்காலையிலே மான்கள் வரும், அந்த மானை நாம் வேட்டையாடணும். தசரதன் அங்கே தங்கியிருந்தார் வேடனாக. அப்பொழுது விடிந்து விடியாமையும் வந்த அதிகாலையிலே அந்த கரையில் ஒரு நீரிலே யாரோ இறங்கி நீர் அருந்துவதைப் போல ஒரு சத்தம் கேட்டது. தசரதன் எழுந்து பார்த்தார். விடிந்து விடியாமல் இருந்ததுனால ஏதோ ஒரு மான் வந்து விட்டது நினைத்து தன்னுடைய வில்லை எடுத்து எய்தார். அந்த வில்லானது போய் அந்த உருவத்து மேல் பட்டது. அந்த உருவத்திலிருந்து என்ன குரல் கேட்டதுன்னா, அம்மா அப்பா என்ற குரல் கேட்டது. உடனே தசரதன் என்ன பண்ணா, ஆகா ஏதோ ஒரு மனித குரல் கேட்கிறதே என்று இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போகும் பொழுது ஒரு மனிதனாவது தசரதன் சக்கரவர்த்தி வில் அம்புப்பட்டு கிடந்தான். அப்போ தசரதன் கேட்குறார், யார்ப்பாணி அப்படின்னு கேட்டார். இப்போ தசரதன்கிட்ட சொல்கிறான், அவன் இந்த காட்டில் கண்ணு தெரியாத தாய் தந்தைகள் இருக்கிறாங்க, அவருடைய ஒரே புள்ளனா, அவர்களுக்கு தொண்டு செய்து கொண்டு இருக்கிறேன், அவர்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன், அவர்களுக்கு நான் தான் துணையாக இருக்கிறேன்னு தசரதன்கிட்ட சொன்னான் அந்த வில்லம்புப்பட்டவன். உடனே அவர் என்ன பண்ணார், இங்கேருந்து போய் அந்த குடிலுக்கு போகிறார். யார், தசரதன். தசர சக்கரவர்த்தி இந்த குடிலுக்கு போய் பார்க்கும்பொழுது கண்ணு தெரியாத தாய் தந்தைகள் இருந்தாங்க. உடனே இந்த விஷயத்தை சொல்கிறார், இது மாதிரி உங்களுடைய பையன் வில்லம்பு பட்டு இறக்க போகிற, நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னாங்க. நீ யாருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் இந்த நாட்டை ஆளுகின்ற தசரதன் அப்படின்னா. ஒரு மன்னன் போய் இதை செய்யலாமா அப்படின்னா, அறிந்தோ அறியாமையோ இது நடந்து விட்டது என்று அழைத்து கொண்டு அந்த மகனை பார்த்தாங்க. அவர் வில்லம்பு பட்டு என்னுடைய பையனை நீ கொன்றுவிட்டாய், ஆகையால் நான் என்னுடைய குழந்தையை பிரிந்து வாடுவதைப் போல நீயும் உன் குழந்தையை பிரிந்து வாடுவாய் என்று அந்த தாய் தந்தையர்கள், கண்ணு தெரியாத தாய் தந்தைகள் தசரதனுக்கு ஒரு சாபத்தை விட்டாங்க. அதுவரையிலையும் தசரத சக்கரவர்த்திக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. அப்போ தசரதனுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஆகா நமக்கு ஒரு வரம் கிடைக்கிறதே, நான் நம் குழந்தையை பிரிந்து வாடுவோம் என்ற ஒரு சாபம் இருக்கிறாளே, அந்த சாபத்திலே நமக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்று அந்த சாபத்தின் காரணத்தினாலே தான் ராமன் அயோத்தியிலே அவதரித்தார். இதுதான் சரயுதி நதிக்கரையில் இன்றைக்கும் அந்த சரயு நதியானது அயோத்தியா பட்டணத்தில் புனித நதியாக, புனித தீர்த்தமாக அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த தசரத சக்கரவர்த்திக்கு ராமன் என்கின்ற ஒரு புதல்வன் அவதரித்து அந்த ராமன் அயோத்தியா பட்டணத்தையே ஆண்டு தசரதனுக்கு சிறப்பை செற்று அயோத்தியா நகரத்தை, அயோத்தியா பட்டணத்துடைய நாட்டையே சிறப்பாக ஆட்சி புரிந்த தசரதன் சக்கரவர்த்தியினுடைய வரலாறுகளை எல்லாம், சிறப்புகளை எல்லாம் அந்த ராமநாமமானது நமக்கு தர இருக்கிறது. அந்த வகையிலே ராம ஜென்மபூமியானது நம்மளுடைய அந்த அயோத்தியா பட்டணத்திலே சிறந்த முறையிலே வருகின்ற ஜனவரி மாதம் சிறப்பான முறையிலே திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா என்று நாம் தமிழிலே சொல்லுகின்றோம். அதுபோல வைணவத்திலே சப்ரோசன விழா என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த ராமனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை அமைத்து சிறப்பான முறையிலே நமது இந்திய நாடே
பெருமை அடைகின்ற வகையிலே நமது இந்தியனுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்துரைக்கக்கூடிய வகையிலே அற்புதமான முறையிலே உலகமே வியந்து பார்க்கக்கூடிய உலக புகழ்பெற்ற அயோத்தியா பட்டணத்திலே சிறந்த முறையிலே ராமபிரானுடைய ஆலயமானது திருப்பணிகள் செய்யப்பட்டு சிறந்த முறையிலே மகா கும்பாபிஷேகமானது காண இருக்கின்றோம். உலக மக்களெல்லாம், உலக இந்து மக்கள் மட்டுமல்ல, உலகத்தில் வாழுகின்ற அனுமன் பக்தர்கள் எல்லாம், ராம பக்தர்கள் எல்லாம் ராம ஜென்ம பூமிக்கு வந்திருந்து திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவில் கலந்து கொண்டு ராமனுடைய அருளையும் பஞ்சமுக ஆஞ்சநேயராக நமது பொன்னவரையாங்கோட்டையில் வேறு எங்கேயுமே இல்லாத ஒரு திருநாமம் பஞ்சமுக ஆஞ்சநேயர். வேணால் தஞ்சை மாவட்டத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. பஞ்சமுக ஆஞ்சநேயரை பார்க்கணும் அப்படின்னா நமது பொன்னவரையாங்கோட்டையில் தான் வந்து வழிபாடு பண்ணணும். அப்படிப்பட்ட பொன்னவரையாங்கோட்டை ஆலயத்தில் வீரபிரம்ம ஆத்மானந்த சித்தர் பீடத்தில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் என்கின்ற திருநாமத்தில் இங்கே எழுந்தருளி காட்சி தருகிறார். அந்த ஆலயத்தில் இன்றைய தினம் அனுமன் ஜெயந்தி விழா, 10ஆம் ஆண்டு அனுமன் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட இருக்கிறது. அவருடைய யாக வேலையும் தொடங்க இருக்கிறது. ஆகையால் பக்த கோடிகள் அடியார் பெருமக்கள் அனைவரும் இந்த ஆலயத்தை வந்து வழிபாடு செய்து பஞ்ச பூதங்களுடைய அருளை நீங்களெல்லாம் பெற முடியும். அதனால தான் பஞ்சமுக ஆஞ்சநேயர் அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்று தாவி என்று பாடுவார்கள். அப்படிப்பட்ட அஞ்சனை மைந்தனாக, வாயு புத்திரனாக, ராமன் தூதுவனாக, ராமனுடைய தூதுவனாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை நாம் இன்று வழிபாடு செய்து அனைத்து மக்களும் அனைவரும் நமது ராம ஜென்மபூமியாக விளங்கக்கூடிய அயோத்தியா பட்டினத்திற்கு வாருங்கள், வாருங்கள், வாருங்கள் என்று நமது இந்திய அரசின் சார்பாகவும், இந்து மக்களின் சார்பாகவும், பக்த கோடிகள் சார்பாகவும், அனுமன் ஜெயந்தி விழாவினுடைய சார்பாகவும் உங்களை அனைவரையும் ராம ஜென்மபூமிக்கு வந்து வழிபாடு செய்து கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு கோடி புண்ணியத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதுபோல் நமது பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்தால் ராமனுடைய அருளை பெறலாம். ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருநாமம் ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினி சமேத ராமநாத சுவாமி. ராமன் பேராலேயே, ராமன் திருநாமத்திலேயே நமது அங்கே ராமேஸ்வரத்திலே ராமநாத சுவாமியாக திருநாமம் செய்திருக்கிறார். சிவபெருமானுடைய அவதாரம் ஆஞ்சநேயர் அவதாரம். ஆஞ்சநேயர் அந்த சிவபெருமானாக இருந்து ஆஞ்சநேயராக அவதாரம் எடுத்திருக்கிறார். பெருமாள் 10 அவதாரம் எடுக்கும் பொழுது ராம அவதாரம் எடுத்தார்கள். அந்த ராம அவதாரம் மனித அவதாரம். அப்போ மனித அவதாரம் எடுக்கும் பொழுது பெருமாளுக்கு அந்த மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற துன்பமும் அவருக்கும் வறுமை என்று நினைத்து சிவபெருமான் ஆஞ்சநேயராக அவதாரம் எடுத்து நமது பெருமாளுக்கு உதவி புரிய வேண்டும் என்று, ராமனுக்கு உதவி புரிய வேண்டுமானாக ராமன் தூதுவனாக ஆஞ்சநேயர் இருக்கிறார். அப்படிப்பட்ட அனுமன் ஜெயந்தி விழா கொண்டாடுகின்ற இந்த தருணத்திலே நீங்களெல்லாம் வாயு புத்திரனாக, காற்றுக்கு அதிபதியாக, அஞ்சனை மைந்தனாக, மாருதியாக நமக்கெல்லாம் அருள் தந்து கொண்டிருக்கக்கூடிய ராமனுடைய அருளையும் ராமபிரானுடைய அருளையும் முழுமையாக பெறக்கூடிய ஒரே திருநாமம் நமது ஜெய் ஆஞ்சநேயா என்கிற திருநாமம். அதை சொல்லி ராமா ராமா என்று அந்த ராமபிரானுடைய அருளை நீங்களெல்லாம் முழுமையாக பெற வேண்டும். இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்தால் கிரக தோஷங்கள் வராது. ஏ சனி கிரகத்தினால், கிரகத்தினால் தீண்டப்படாத கடவுள் இரண்டு, ஒன்று விநாயகர், இன்னொன்று ஆஞ்சநேயர். சனி கிரகம் தீண்டப்படாத கடவுள் ஆஞ்சநேயர். காரணம், சனி கிரகம் தீண்ட வந்தது ராமனுக்கு ராமேஸ்வரத்தில் இருந்து அங்கே இலங்கைக்கு போ பாலம் கட்டினாங்க. அப்படி பாலம் கட்டும் பொழுது இந்த சனி பகவான் வந்து ஆஞ்சநேயர் பிடிக்க வந்தது. அப்போ சனி பகவான் என்ன பண்ணார், அவர்கள் மேலே கல்லையெல்லாம் வச்சு பாலம் கட்டுறதுக்கு உதவி புரிய சொன்னார். அந்த பல்லுடைய கல்லுடைய பாரம் தாங்காமல் என்னை விட்டுடு ஆஞ்சநேயா, என்னை விட்டுடு ராமா என்றெல்லாம் சொன்னது. விடவே இல்லை. அந்த சனி கிரகத்தை என்ன பண்ணார், தன்னுடைய வாளால் இறுக்கி பிடிச்சிட்டார். ஏன்னா கிரகம் தீண்டாது, இறுக்கி பிடிச்சா என்னை விட்டு விட்டுருன்னு ஆஞ்சநேயா அஞ்சனை மைந்தான் வாயு புத்திரன்னு வேண்டியது. விடவே இல்லை சனி கிரகம், சனி கிரகத்தை விடவே இல்லை ஆஞ்சநேயர், இறுக்கி பிடிச்சிட்டார். அப்போ கடைசியாக ஒரு திருநாமத்தை சொன்னது சனி பகவான், ராமா என்னை விட்டுரு அப்படின்னு. அப்போதான் ராமனுடைய திருநாமத்தை உச்சரித்த காரணத்தினாலே சனி கிரகத்தை ஆஞ்சநேயர் விட்டார். இல்லைன்னா சனி கிரகம் வதம் ஆகியிருக்கும் ஆஞ்சநேயர் மூலமாக. அப்போ தான் சொன்னார், உன்னை வணங்கக்கூடிய பக்தர்களை யார் ஒரு ராமன் திருநாமத்தை சொல்லுகிறார்களோ, யார் ஒரு ஆஞ்சநேயரோட திருநாமத்தை சொல்லுகிறார்களோ அவர்களை நான் தீண்டமாட்டேன் என்று ஆஞ்சநேயரிடம் இருந்து வரத்தை பெற்றவர் சனி கிரகம். அப்படிப்பட்ட நம்மளையெல்லாம் ஆட்டி படைக்கக்கூடியது கிரகங்கள். அந்த கிரகம் தீண்டப்படாத கடவுள் எதுவென்றால் நமது ஆஞ்சநேயர். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை எந்த கிரகமும் தீண்டாது. ஆஞ்சநேயர் பக்தனாக வாழுகின்ற எவரையும்
கிரகங்கள் தீண்டாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்தவர் நமது அனுமன் ஆஞ்சநேயர், அஞ்சனை மைந்தன், வாயுபுத்திரன். ஆகையால் இந்த வழிபாடுகளை எல்லோரும் கலந்து கொண்டு அனுமனுடைய அருளை பெறுமாறு, ராமனுடைய அருள் பெறுமாறு கேட்டுக்கொண்டு, ஜெய் ஜெயராம், ஜெய் ஜெயராம், ஜெய் ஜெயராம் என்று சொல்லி அடியன் அருள்நிறையா முத்துக்குமர சுவாமிகள், ஆன்மீக சைவ சமய சொற்பொழிவாளர், பக்தி சொற்பொழிவாளர், கும்பாபிஷேக நேர்முக சிறப்பு வர்ணனையாளர், அடியனுடைய செல் தொலைபேசி எண், அலைபேசி எண் 97 88 06 00 13, பட்டுக்கோட்டை அடியேன் என்று சொல்லி, இளைய ஆலயங்களில் சொற்பொழிவு கும்பாச வர்ணனை சொற்பொழிவு நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய ஆலயத்திற்கு அனைத்து விதமான திருநாமத்திலையும் சொற்பொழிவு பண்ணுவதற்கு அடியேன் தயாராக இருக்கிறேன்.
நாம்.